ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோவை எப்படி ஹரிசாண்டலாக அப்லோட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான விஷயம். அதுக்கு ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் தேவை. அந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஆப்பை ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கனால ஸ்ட்ரைட்டாக அந்த ஆப்புக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அதுதான் அந்த ஆப்போட நேம். அந்த ஆப்புக்குள்ளே போன உடனே மூணு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். வீடியோ, ஃபோட்டோ, கொலாஜ். இப்போ நம்ம வீடியோ தான் பண்ண போகிறோம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவை டச் பண்ணுறோம். அதில் நான் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கேன். இப்போ புதுசாக பண்ணுறனால நியூ டச் பண்ணிட்டு உள்ளுக்கு போகிறோம். உள்ளுக்கு போனதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான வீடியோ, அதாவது எந்த வீடியோ நம்ம ஸ்டேட்டஸில் போடணும்னு நினைக்கிறோமோ அந்த வீடியோ தேவையான கிளிப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை தேவையான அளவுக்கு ட்ரிம் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு ரொம்ப லென்த்தாக வேணும்னா அதை ஷார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை டச் பண்ணோன்னே நீங்கள் தேவையான அளவுக்கு அதை ஷார்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இப்போ 30 செகண்ட் தேவைன்றனால நான் இப்போ 30 செகண்டுக்கு அதை கட் பண்ணிக்கிறேன். பின்னாடி ஸ்லைட்லேருந்தும் நம்ம கட் பண்ணிக்கலாம், பேக்வோர்ட்லேருந்து கட் பண்ணிக்கலாம். பேக்வோர்ட்லேருந்து லைட்டாக ட்ரிம் பண்ணி வச்சுக்கிறேன். கரெக்டாக நம்மளுக்கு இப்போ 30 செகண்ட் தேவைனால 30.2 வச்சுருக்கேன். அதுக்கடுத்து நம்மளுக்கு தேவையான இடத்த மட்டும் க்ராப் பண்ணி வச்சுக்கிறதுக்காக நம்ம க்ராப்னு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதாவது எதுக்குன்னா, இப்போ பிளாக் பார்டர் இருக்குன்னா அந்த பிளாக் பார்டரே எடுத்துக்கலாம். அப்போ க்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. உள்ளுக்க நோ ஃப்ரேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி, அக்யூரேட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக ட்ராக் பண்ணாலே வந்துடும். இப்போ எனக்கு இதுதான் தேவை அப்படின்றப்போ இதை மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் ரொட்டேட் தான் பண்ணணும். அப்போ ரொட்டேட்ன்ற ஒரு ஆப்ஷனை டச் பண்ணாலே போதும், வீடியோ ஹரிசான்டலாக ரொட்டேட் ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்ம ஸ்டேட்டஸில் பார்த்தோமோ அந்த மாதிரி வீடியோ ஆயிரும். இப்போ நம்ம மேலே டாப்பில் சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணால் சேவ்னு கேட்கும். சேவ் கொடுத்துட்டோம்னா எந்த குவாலிட்டியில் வேணும்னு கேட்கும். ஹையர் குவாலிட்டியிலே கொடுத்துருங்க. இப்போ நான் 1080p கொடுத்துருக்கேன். அப்போது எனக்கு வீடியோ வந்து HD குவாலிட்டியில் கிடைக்கும். அதுக்கப்புறம் கன்வெர்ட் ஆகி ஆட்டோமேட்டிக் ஃபைல்ஸில் ஸ்டோர் ஆயிரும்.